வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரெயினர். 100 Days 100 Poster டிசைன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையும் அடோப் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் போன்ற அப்ளிகேஷன்ஸ் பயன்படுத்தி விதவிதமான போஸ்டர்களை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற டுட்டோரியல்ஸ் இதில் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் அடோப் ஃபோட்டோஷாப்பில் டிஜிட்டல் பெயிண்டிங் எனப்படும் ஸ்மட்ச் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்மட்ச் பெயிண்டிங்கை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற விதமான சில போனஸ் டிப்ஸை நான் உங்களுக்கு வீடியோ கடைசியில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். மெய்யழகன் படத்தில் கார்த்தி அவருடைய ஸ்டில் நான் ஒன்று எடுத்து ஃபோட்டோஷாப்பில் ஒரு நியூ டாக்குமெண்ட்டில் அதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இவரை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து பேக்ரவுண்ட்லேருந்து தனியாக ஒரு லேயரில் வைக்க போகிறோம். இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்போவுமே செலெக்ஷன் டூல்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, பின்னாடி முடியெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணணும். அதனால நான் பென் டூல் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக எட்ஜஸ் மட்டும் ட்ரேஸ் பண்ணிகிட்டே போகிறேன். இதில் ஹேருக்கு இடையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பேக்ரவுண்ட்ஸ்லாம் நம்ம அடுத்து வேறு டூல் வச்சு கூட கிளியர் பண்ணிக்கலாம். ஆரம்பித்த இடத்துலேயே வந்து நம்ம பென்டூலில் ட்ரேஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போது ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு 0.5 pixel கொடுக்குறேன், ஒரு லைட்டாக ஒரு ஸ்மூத் எட்ஜுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தனியாக செலக்ட் ஆகிடுச்சு. இப்போது கண்ட்ரோல் ஜே கொடுத்தோம்னா நம்ம செலெக்ஷன் மட்டும் தனியாக ஒரு லேயரில் காப்பி பேஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம செலெக்ஷனையும் பிக்சரையும் கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் பிக்சரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ செலக்ட் பண்ண பிக்சரில் ஒர்க் பண்ணலாம். கொஞ்சம் நான் கலர் என்ஹான்ஸ் பண்ணுறேன் லெவல்ஸ் மூலமாக. இப்போ இந்த பிக்சரோடைய எட்ஜஸ் கொஞ்சம் ஷார்ப் பண்ணுறதுக்காக ஃபில்டர் மெனில் ஷார்பனில் அன்ஷார்பன் மாஸ்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த லேயரை முதல்ல நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த ஆப்ஷனை உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரேடியஸ் கொஞ்சமாகவும் வச்சுக்கிட்டு அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாகவும் வச்சுக்கலாம். நம்ம கண்டென்ட், அதாவது நம்மளுடைய பிக்சரோடைய குவாலிட்டி எட்ஜஸ் ஷார்ப்பாகவும் இருக்கணும், அதே டைமில் டீட்டெயில்ஸ் ரொம்ப வேரி ஆகிடக்கூடாது. இப்போ எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் ரேடியஸ் கம்மியாகவும் அமௌண்ட் கொஞ்சம் நம்ம தாராளமாக வச்சு பார்க்கலாம். அகெயின் உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை சூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சம் எட்ஜஸ் எல்லாம் நமக்கு ஷார்ப்பாக இருக்குது. ஷார்பன் மாஸ்க் அப்ளை பண்ணாத நம்மளுடைய பழைய பிக்சருக்கும் இப்போ நம்ம அப்ளை பண்ண பிக்சருக்குமே நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ அந்த லேயர் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த லேயரில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் இல்லாமல் கொஞ்சம் நான் ஏதாவது ஒரு ஃபில் கலர் கொடுக்குறேன். மேபி ஷர்ட் கலருக்கு மேட்சிங்காக ஒரு டோன் கொடுப்போம். அதிலே கொஞ்சம் டார்க்கர் டோன் நான் செலக்ட் பண்ணுறேன். அப்போ நம்ம மேலே ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பளிச்சின்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸ்மட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்மட்ச் டூலில் ஒரு சின்ன செட்டிங் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. நார்மலாக நம்ம ஸ்மட்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோடைய இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இதே நம்ம ப்ரஷ் செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே இந்த ஸ்பேசிங்கை அன்செக் பண்ணோன்னா கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் ஸ்மூத்தராக இருக்கும். மேலே பாருங்கள், மேலே இருக்கிற இன்டென்சிட்டி கீழே இருக்கிறதுக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபேஸில் நம்ம ஸ்மட்ச் டூல் யூஸ் பண்ணும்போது ஒரு ஒரு இடத்துல லைட்டிங் இருக்கும், ஒரு இடத்துல டார்க்னஸ் இருக்கும். நம்ம இன்டென்சிட்டி அதிகமாக நம்ம பண்ணோம்னா ஒரு இடத்துல இருக்கிற லைட் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு சரியாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இந்த ஸ்பேசிங்கை அன்செக் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது ஸ்மட்சிங் அந்தந்த ஏரியாக்குள்ளேயே ஸ்மூத்தாக நமக்கு அப்ளை ஆகும். அடுத்து ஸ்மட்ச் டூலுடைய ஸ்ட்ரென்த் லெவல், இந்த பர்டிகுலர் ஒர்க்குக்கு 40-50% வச்சோம்னா போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்மட்ஜிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்யணும். டைரெக்டாக நம்ம இமேஜ் லேயரில் ஸ்மட்ச் பண்ணோம்னா அது இர்ரிவர்சிபிள் ஆகிடும். ஏதாவது தப்பாகிடுச்சுன்னா நம்மளால் அதை கரெக்ட் பண்ண முடியாது. அதனால் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி அதில் ஸ்மட்ச் பண்ணுவோம். நார்மலாக நியூ லேயரில் ஸ்மட்ச் அப்ளை ஆகாது, ஆனால் மேலே சாம்பிள் ஆல் லேயர்ஸ் அப்படின்னு இருக்க ஆப்ஷனை நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அப்ளை பண்ணால் இங்கே அப்ளை ஆகும். ஸோ ஏதாவது எரர் ஆகிடுச்சுன்னா ஒரு எரேசர் டூல் எடுத்து கூட நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி ஃபேஸ்னு ஒரு நேம் வைக்கிறேன். ஸோ நான் ஃபேஸில் பண்ணக்கூடிய ஸ்மெஜ்லாம் இந்த லேயரில் பண்ணுவேன். ஷர்ட் ஹேருக்குன்னு தனித்தனி லேயர் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக ஏதாவது எடிட் பண்ணோம், கரெக்ட் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் லேயர்ஸ் மட்டும் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்மட்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதில் நம்ம ப்ரஷ் சைஸை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது வந்து இங்கே ஆப்ஷன்ஸில் போயிட்டு இந்த ஸ்லைடர் பார் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லை கீபோர்டில் லெட்டர் ஆல்ஃபபெட் பி இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்தில் ஓப்பன் ப்ராக்கெட் அழுத்தினா சின்னதாகும், க்ளோஸ் ப்ராக்கெட் அழுத்தினோம்னா நம்மளுடைய சைஸ் பெருசாகும். ஸோ இதை தேவைக்கேற்ற மாதிரி அப்பப்போ நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் ஸ்மட்ஜிங் பண்ணுறேன். இதில் எந்த டைரெக்ஷனில் நம்மளுடைய டெக்ஸ்சர்ஸ் போகுதோ அந்த டைரெக்ஷன்லேயே நம்ம ஸ்மட்ஜிங் பண்ணணும். அகெயின் சின்ன சின்ன இடங்களுக்கு இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டூல் சைஸை நான் சின்னது பண்ணிக்கிட்டு அந்த இடங்களில் நான் ஸ்மட்ச் பண்ணுறேன்.
இதில் முக்கியமான விஷயம், நம்ம எட்ஜஸில் மட்டும் ஸ்மட்ஜஸ் அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா எட்ஜஸ் தான் நமக்கு ஒரு கண்டென்ட்டோட டீட்டெயில்ஸை கொடுக்கும். எங்கே கண் இருக்குது, அடுத்து பூர்வத்தோட பவுண்டரி இருக்குது, இது போல் ஒன்று ஒன்றையும் செப்பரேட்டாக காட்டுறது எட்ஜஸ். ஸோ ஃபோட்டோஷாப் ரொம்ப பிகினிங் லெவலில் இருக்கீங்கன்னா இன்னொரு டெக்னிக்கும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். பென் டூலில் ஒரு பர்டிகுலர் ரீஜினை மட்டும் எட்ஜஸ் வைஸாக நீங்கள் பென் டூலில் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மேக் செலெக்ஷன் கொடுத்துட்டு அந்த இடங்களை நீங்கள் இது மட்டும் ஸ்மச் பண்ணுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களோட ஸ்மச் வந்து அந்த ஏரியா தாண்டி வெளியே அப்ளை ஆகாது. இப்போ நான் செஞ்சு காமிச்ச மாதிரி ஸோ பிகினர்ஸ் தேவைப்பட்டால் இந்த டெக்னிக்கையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன விதங்களை பயன்படுத்தி நான் இப்போ ஃபுல் ஃபேஸும் ஸ்மச்சிங் அப்ளை பண்ணுறேன். இதை இப்போ நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக காமிக்கிறேன். இப்போது ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நியூ லேயர் கிரியேட் பண்ணி நான் இப்போது ஷர்ட் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்மச் டூலோடைய ஸ்ட்ரென்த்தை நல்லாவே அதிகம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபேஸ் போல் இங்கே சென்சிட்டிவான டீட்டெயில்ஸ் கிட்டக்கிட்ட நமக்கு இல்லை. அடுத்து ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணி ஹேரோடைய டீட்டெயில்ஸ் நம்ம ஸ்மச் பண்ணுவோம். ஹேர் பொறுத்த வரைக்கும் ஸ்மஜ்ஜிங்கோடு நிறுத்திடாமல் கொஞ்சம் அடுத்து நம்ம அழகு சேர்த்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடினா ஹேரில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சில மைன்யூட் பேக்ரவுண்ட்ஸை ரிமூவ் பண்ணுறேன். பென் டூல் வச்சும் அடுத்து எரேசர் டூல் வச்சும் நான் இதெல்லாம் எரேஸ் பண்ணி முடிக்கிறேன். இப்போ நான் ஹேர் ஃபுல்லாக நான் ஸ்மஜ்ஜிங் அப்ளை பண்ணுறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹேரும் எந்த டைரெக்ஷனில் போதும் அந்த டைரெக்ஷன்லே ஸ்மச் டூல் ஸ்ட்ரோக் பண்ணுங்கள். இப்போது பியர்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் கிறிஸ் கிராஸாக ஹேர் போகுது. ஸோ நான் கிறிஸ் கிராஸாகவே அந்த இடத்துல ஸ்ட்ரோக் பண்ணுறேன். அடுத்து நியூ லேயர் க்ரியேட் பண்ணி நம்ம ஐஸ் ஒர்க் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மச் அப்ளை பண்ணாமல் வேறு சில டெக்னிக்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். நார்மலான ப்ரஷ் டூல் எடுத்து கொஞ்சம் ஃபெதர் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு தேவைப்படுற இடங்களில் ஒயிட், தேவைப்படுற இடங்களில் பிளாக் கொடுத்து நான் கொஞ்சம் டச்சப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் லைட்டாக ரெஃப்ளெக்ஷன்ஸ் கலர் கொடுத்து அதை நம்ம ஃபில்டரில் கொஞ்சம் ப்ளர் பண்ணிட்டோம்னாலும் கண்கள் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஹேர் லேயரில் வச்சு புருவங்களை நான் ஸ்மச் பண்ணுறேன். இப்போ அகெயின் நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறோம். இந்த முறை நம்ம ஹேர் இருக்கிற இடங்கள்லாம் அழகான டீட்டெயில் சேர்க்கறதுக்காக ப்ரஷ் டூல் எடுத்து ரொம்ப சின்ன சைஸ் நம்ம பாயிண்ட் டிப் வச்சுட்டு நான் இப்போது கருப்பு கலரில் நான் கோடுகள் வரைகிறேன். ஸோ நம்மளோட ஹேர் ஒரு ஒரு டைரெக்ஷனில் போகிற விதங்களில் அந்தந்த டைரெக்ஷனில் நான் கோடுகள் வரைகிறேன். ரொம்ப மெல்லிசான கோடுகளாக இருக்கிறது ரொம்ப நல்லது.
இதை நம்ம அகைன் பிளர் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். நெருக்கமாக அடர்த்தியாக நம்ம நிறைய ஹேர்லைன்ஸ் இது போல் வரைஞ்சோம்னா நமக்கு அவுட்புட்டில் எஃபெக்ட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஹேர்லைன் இருக்க லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் மெனுவில் பிளரில் காஷியன் பிளர் ஆட் பண்ணுறேன். பிளர் அப்ளை பண்ணும்போது நம்முடைய ஹேர்லைன்ஸ் ரொம்ப காணாமலும் போயிடக்கூடாது, அதே டைம் ரொம்ப ஷார்ப்பாகவும் தெரியாத மாதிரி கொஞ்சம் அது பிளர்டாக நல்லது. அகைன் இந்த ஹேர்லைனுக்கு வேறு ஒரு பிளெண்டிங் மோட் மாத்திரேன், ஸோ தட் நம்மளுடைய பிக்சரோட இந்த ஹேர்லைன் தனியாக தெரியாமல் அழகாக பிளெண்ட் ஆகிற மாதிரி. பிளாக் லைன்ஸ் கொடுத்தா மாதிரியே சில ஒயிட் லைன்ஸும் சேர்க்கலாம், ஸோ தட் ஹேர் நமக்கு ஷைனிங்காக இருக்கும். ஏற்கனவே பிளாக் லைன்ஸ்க்கு பண்ண அதே ப்ரொசீஜர் தான் இப்போ நான் இதை ஒயிட் லைன்ஸ்க்கும் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்மட்ஜிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதுக்கடுத்து ஹேர் டீடைல்ஸ் ஃபைன் டியூன் பண்ணிட்டோம். இன்னும் தேவைப்படுற ஃபைன் டியூனிங் நம்ம தேவைப்படுற விதங்களில் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து நான் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சேர்க்க போகிறேன். ஃபோர்கிரவுண்ட் பெயிண்டிங் இருக்கிற மாதிரி பேக்ரவுண்டு அதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் பெயிண்டிங் ஸ்ட்ரோக்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ இதன் மூலமாக ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபோட்டோஷாப்பில் டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்கிற ப்ரஷ் எடுத்து இதில் கொஞ்சம் ரிலேட்டடான நம்ம இமேஜில் இருக்கக்கூடிய கலர்ஸை நான் ஃபாலோ பண்ணி நான் கொஞ்சம் பேக்ரவுண்டில் ஒரு ஒரு லேயரில் ஒரு ஒரு மாதிரியான பெயிண்டிங்ஸ் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணியும் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணியும் அப்புறம் அதே லேயரை டூப்ளிகேட் பண்ணி கொஞ்சம் பிளண்டிங் மோட்ஸ் மாற்றியும் நான் ஒரு பேக்ரவுண்ட் எஃபெக்ட் இப்போது ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபோர்கிரவுண்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் நடுவில் சின்ன ஒரு ஆரம் மாதிரியான ஒரு க்ளோ ட்ரை பண்ணலாம். இப்போ லேயர் பேனலில் ஒரு நியூ சாலிட் கலர் ஆட் பண்ணுறேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃப்ளோரசன்ட் எல்லோ இமேஜ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கலர் சூஸ் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த லேயரை நம்ம ஒரு பெட்டரான பிளண்டிங் மோட் ஆட் பண்ணுவோம். மாஸ்க் கூட வந்திருக்கு, மாஸ்க் வந்து நான் இன்வெர்ட் பண்ணியிருக்கேன் கண்ட்ரோலை கொடுத்து. இப்போது நம்ம ப்ரஷ் கலர் ஒயிட் கலர் வச்சுட்டு ஒரு ஃப்ளோவும் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு நம்ம இந்த இடங்களை எரேஸ் பண்ணோன்னா நமக்கு சாலிட் கலர் நம்ம எரேஸ் பண்ணுற ஏரியா கலர் ரெக்கவர் ஆகுது. இது நமக்கு இப்போது ஒரு க்ளோ எஃபெக்டை கொடுக்குது. அகைன் இப்போ கொஞ்சம் பேக்ரவுண்ட் இன்னும் எடிட் பண்ணுறேன். டைட்டில் கார்டு நான் இமேஜ் பேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத ஏரியாக்களை நான் டெலீட் பண்ணிவிட்டு டைட்டில் கலரும் நம்ம இமேஜுக்கு சூட் ஆகிற மாதிரியான ஒரு கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒரு ஸ்மட்ஜிங் டிஜிட்டல் பெயிண்டிங் ஃபோட்டோஷாப்பில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த லெவலுக்கு அடுத்து இந்த பெயிண்டிங்கை இன்னும் மெருகேற்றுறதுக்கான சில டிப்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த ஸ்மட்ச் பெயிண்டிங்கை இன்னும் அழகான காட்டுறதுக்கான ஒரு வழி இதை சிங்கிள் கலரில் ப்ரெசென்ட் பண்ணுறது. லேயர் பேனலில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஹியூ சேச்சுரேஷன் ஆட் பண்ணிவிட்டு இதில் கலரைஸ் செக் பண்ணோம்னா நமக்கு சிங்கிள் கலரில் காட்டும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கிளிப்பிங் மாஸ்க் ஐக்கான கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஹியூ சேச்சுரேஷன் பேக்ரவுண்டுக்கு அப்ளை ஆகாது, கீழே இருக்கிற லேயருக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஏற்கனவே நம்ம ஒர்க் பண்ண லேயர்ஸ் எல்லாத்தையும் நான் ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டராக குரூப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டரில் இருக்கிற நம்ம லேயர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்ளை ஆகுது. ஸ்பெக்ட்ரமில் நம்ம விரும்புகிற கலர் டோனை செலக்ட் பண்ணி சிங்கிள் கலரில் நம்ம பெயிண்டிங்கை பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த பெயிண்டிங்கில் நம்ம லைட்டிங்ஸ் அண்ட் ஷேடோஸ் என்ஹான்ஸ் பண்ணணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் நம்ம லெவல்ஸோ இல்லை எக்ஸ்போஷரோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மாஸ்க் வரும், அதை நம்ம இன்வெர்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு நமக்கு தேவைப்படுற இடங்களில் மட்டும் லைட்டிங்கோ ஷேடோஸோ நம்ம கொண்டு வந்துடலாம். அடுத்த டெக்னிக் நம்ம ஃபேஸில் கலர்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஹியூ சேச்சுரேஷன் ஆட் பண்ணிவிட்டு அதில் கலரைஸ் செக் பண்ணோன்னா நமக்கு சிங்கிள் கலர் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிங்க் ஷேட் லைட்டான ஒரு ஷேட் நான் சூஸ் பண்ணிவிட்டு அந்த கலர் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம மாஸ்க்கை வழக்கம் போல் இன்வெர்ட் பண்ணுறோம், கண்ட்ரோலை கொடுத்து மாஸ்க் பிளாக் ஆகிடும். இப்போ நம்ம ப்ரஷ்ஷை அகைன் ஒயிட்டாக வச்சுக்கிட்டு ஃப்ளோ நமக்கு தேவைப்படுற அளவு வச்சுக்கிட்டு இப்போ நமக்கு எந்தெந்த இடங்களில் தேவைப்படுதோ அந்த இடங்களில் போயிட்டு லைட்டாக ப்ரஷ் பண்ணோன்னா இப்போ பாருங்கள் அந்த பிங்க் கலர் லைட்டாக வருது. அடுத்ததும் ஒரு சூப்பரான டெக்னிக், நம்ம இந்த மாதிரி பெயிண்டிங்கில் லைட்டிங் சேர்க்குறது எப்படி. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம ஒரு சாலிட் கலர் ஃபில் பண்ணுறோம். இந்த கலர் பிரைட்டாக ஃப்ளோரசண்ட்டாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். இந்த கலர் லேயரை நம்ம நல்ல ஒரு பிளண்டிங் மோட் கொடுக்கணும். லைட்டிங்க்குன்னு சில நல்ல பிளண்டிங் மோட்ஸ் இருக்குது, லீனியர் டாஜ் ஆட் கலர் இது போல் எது நம்ம இமேஜுக்கு சூட் ஆகுதோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அகைன் இந்த லேயர் நம்ம இமேஜுக்கு மட்டும் அப்ளை ஆகணும். ஸோ ரைட் கிளிக் கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்குறேன். ஸோ கீழே இருக்கிற நம்ம ஃபோல்டர் குரூப்புக்கு மட்டும் இது அப்ளை ஆகுது.
அகைன் மாஸ்க்கை கண்ட்ரோலை கொடுத்து இன்வெர்ட் பண்ணுறோம். வழக்கம் போல் ஒயிட் ப்ரஷ் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக வச்சுட்டு இப்போ பாருங்கள் எட்ஜஸ் மட்டும் நம்ம ப்ரஷ் பண்ணோம்னா அழகான ஒரு லைட்டிங் எஃபெக்ட் நமக்கு இப்போ கிடைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நிச்சயமாக நான் பதில் அளிக்கிறேன். இது தவிர ஒன் டு ஒன் ட்ரைனிங் இன் அடோப் ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் இன்டிசைன் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ நான் வழங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பயிற்சி தேவைப்பட்டால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் வரைகலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.